கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நேய உள்ளங்களுக்கும் எனது இந்நேர நெஞ்சார்ந்த வந்தனங்கள். வாழ்வின் வழியோரப் பொருட்கள் பகுதியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாழ்வின் வழியோரப் புல்லாக ஆரம்ப முன்னோடிகளும் மனித வாழ்வும் என்ற பகுதி பரப்பின் ஊடாக உங்களை அழைத்து செல்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உதாரண கணக்குகள் பரீட்சையில் சேர்க்கப்படுவதில்லை. பதம் பார்க்கப்படும் சோறுகள் உணவில் சேர்க்கப்படுவதில்லை. அழகுக்காக உடுக்கப்படுகின்ற இணைக்கூரைகள் மாங்கல்ய தாரணத்தில் அணியப்படுவதில்லை. அதே போன்று எங்களுடைய வாழ்விலே ஆரம்ப முன்னோடிகளாக இருப்பவர்கள் என்றைக்கும் நினைவுபடுத்தப்படுவதில்லை. உண்மைதான், இந்த உலகத்திலே உலகத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் இந்த மனித வாழ்வானது பல்வேறு வகைப்பட்ட படிநிலைகளை அடைந்துதான் முத்தி இன்பத்தை பெற்றுக்கொள்கின்றது. பிரமச்சரியம், இல்லறம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் என்கின்ற இந்த படிநிலைகளுக்குள்ளே சென்று தான் இந்த முத்தி இன்பத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் தாற்பயமும் இருக்கின்றது. இந்த மாணவ பருவநிலையை எடுத்துக்கொண்டால் இந்த மாணவ பருவநிலையிலே கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த கல்வியிலே கணிதம் என்பது அதைவிட முக்கியமான ஒன்று. இந்த மனிதன் கணிதம் கற்பிக்கின்ற பொழுது ஆசிரியரால் பல்வேறு வகைப்பட்ட உதாரண கணக்குகளை அவர் எழுதி உங்களுக்கு விளங்க வைத்து விடுவார். அந்த உதாரண கணக்குகள் மூலமாக உங்களுக்கு பல்வேறுபட்ட போதிய விளக்கங்கள் ஏற்பட்டுவிடும். ஆனால் அத்தகைய உதாரண கணக்குகள் என்றைக்கும் பரீட்சையில் சேர்க்கப்படுவதில்லை. என்றைக்காவது உதாரணத்துக்காக தந்த கணக்குகளை பரீட்சைக்கு அவர்கள் சேர்ப்பதில்லை. ஏனென்றால் அவைதான் உங்களுக்கு தெரிந்த கணக்காயிற்று. தெரியாத ஒன்றைத்தானே உங்களுக்கு தந்து பரிசோதிப்பது பரீட்சை. ஆகவே உதாரண கணக்குகள் பரீட்சையில் சேர்க்கப்படுவதில்லை. அதே போன்று இந்த உணவு சமைக்கின்ற பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த சோறு சமைக்கின்ற பொழுது அவிந்து விட்டதா என்று ஒரு சோறை எடுத்து நசித்து பார்ப்போம். பார்த்துவிட்டு அந்த சோறை நீங்கள் பானைக்குள்ளே அடுவீர்கள், இல்லை எரிந்து விடுவீர்கள், சில பேர் வாய்க்குள்ளே போட்டு விடுவார்கள். அந்த பதம் பார்க்கப்படுகின்ற சோறு உணவிலே சேர்க்கப்படுவதில்லை. அநேகமாக வீசித்தான் இருக்கிறார்கள். அவிந்து விட்டதா என்று பார்க்கப்படுகின்ற அந்த சோறு உணவிலே சேர்க்கப்படுவதில்லை. அதே போன்று இந்த இணைக்கூரைகள், அதாவது மாங்கல்ய தாரணத்துக்கு முன்பாக கணவரிடம் இந்த ஆடை முதலான அலங்கார பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு மணப்பெண் அணிகின்ற கூரை இணைக்கூரை. இந்த இணைக்கூரையை பெண்ணானவள் மாங்கல்ய தாரணத்தின் பொழுது அணிவதில்லை. அதே போன்றுதான் இந்த உதாரண கணக்குகள் பரீட்சைக்கு சேர்க்கப்படுவதில்லை. பதம் பார்க்கப்படுகின்ற சோறுகள் உணவில் சேர்க்கப்படுவதில்லை. இணைக்கூரைகள் மாங்கல்ய தாரணத்தில் சேர்க்கப்படுவதில்லை. இதை போன்றுதான் எங்களுடைய வாழ்விற்கு, ஒவ்வொருவருடைய வாழ்விற்கும் தலா ஒவ்வொரு ஆரம்ப முன்னோடிகள் இருப்பார்கள். நீங்கள் கல்வி கற்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கல்விக்கு ஆரம்ப முன்னோடியாக ஒருவர் இருந்திருப்பார். நீங்கள் விளையாட்டு பயிற்சி செய்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய விளையாட்டு பயிற்சிக்கு ஒரு ஆரம்ப முன்னோடி இருந்திருப்பார். தற்காப்பு கலை என்றால் ஒரு ஆரம்ப முன்னோடி, ஒரு சிற்பக்கலை என்றால் ஒரு ஆரம்ப முன்னோடி, ஓவியக்கலை என்றால் ஒரு ஆரம்ப முன்னோடி, ஒரு மந்திர உச்சாடனம் செய்து கொள்ளுகிறீர்கள் என்றால் உங்களுடைய மந்திர உச்சாடனத்துக்கு ஒரு ஆரம்ப முன்னோடி. அந்த ஆரம்ப முன்னோடிகளை நாங்கள் இன்றைக்கும் மறந்துவிடக்கூடாது, நினைவில் வைத்திருக்க வேண்டும். இந்த பதம் பார்க்கப்பட்ட சோற்றை போன்று அவர் எரிந்துவிடக்கூடாது. உதாரண கணக்குகள் போன்று அவற்றை மறந்துவிடக்கூடாது. இந்த இணைக்கூரை போன்று அவர்களை தூக்கி எறியக்கூடாது. இந்த ஆரம்ப முன்னோடிகளை என்றும் நான் முதன்மைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாங்களும் ஒரு ஆரம்ப முன்னோடிகளாக இருக்க முடியும். இந்த ஆரம்ப முன்னோடிகளை நாங்கள் வாழ்விலே சிரசேத்தி வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோம் என்று கூறி இன்றைய வாழ்வின் வழியோரப் பொருட்கள் பகுதியினூடாக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.